वेलकम टू दिस चैनल बी एक्सपर्ट इंजीनियर सी प्रोग्रामिंग लैंग्वेज इन तमिल डॉक्टर सुबा राजम यमी पीएचडी இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீ பார்க்க போகிற 45th ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் இன் அரே சோ போன வீடியோல என்ன பார்த்தோம் லார்ஜஸ்ட் அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் தான் சேம் திங் தான் அதையும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க தியரிக்கு வந்து உங்களுக்கு கேக்குறாங்க பாத்துக்கோங்க So, manual thinking அப்படின்னா n equal to 8 input வாங்கிக்கலாம் அப்போ வந்து அதை element எப்படி வாங்குவீங்க அரே யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் output உங்களுக்கு smallest number இதில் எது ரொம்ப smallest number அப்படின்னா 15 அதுக்கு அடுத்த smallest number 18 இல்லையா இப்படி எனக்கு print பண்ணி நமக்கு output வேணும் So, logicalாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்னது same என்ன பண்ணோமோ அதே தான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டா எஸ் ஒன் செட் பண்ணிக்கோங்க செகண்ட் எலமெண்ட்டை எஸ் டூ இது ஸ்மாலஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் இது வந்து எஸ் டூ வந்து என்னது வேரியபிள் செகண்ட் ஸ்மாலஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் செகண்ட் ஸ்மாலஸ்ட் ஷார்ட்கட்டில் எழுதி வச்சிருக்கிறோம் எஸ் ஒன் எஸ் டூ அப்படின்னு அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ இதுக்கு அசைன் பண்ணுங்க இதுக்கு அப்போ 20 இருக்கும் 15 இருக்கும் உள்ளே நுழையும் போது எங்களுக்கு கம்பாரிசன் என்ன இது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக செட் பண்ணனால ஒன்லேருந்து நம்ம செக்கிங் கொடுத்தா போதும் இல்லையா ஐ ஈக்குவல் டு ஒன்னு என் செவனையும் செக் பண்ணணும் அதனால ஐ வந்து 8 வந்தோடனே வெளியே வந்துடணும் அது செக்கிங் இது உங்களுக்கு எதை செக் பண்ணுவீங்க இப்போ இதை கம்பேர் பண்ணீங்க நம்ம ஸ்மாலஸ்ட்டை தான் இப்போ செக் பண்ண போகிறோம் இது சின்னதா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம் அப்போ சிம்பிள் எப்படி இருக்கணும் ஏ ஆஃப் ஐ லெஸ் தேன் எஸ் ஒன்னான்னு கேட்கணும் சப்போஸ் எஸ் ஒன்னோட இருந்துச்சுன்னா என்ன கான்செப்ட் லார்ஜஸ்ட்ல சப்போஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த ஆன்சர் எஸ் ஒன் தான் 15 ஆக போகுது அதே நேரத்தில் பழைய ஆன்சரை எஸ் டூவில் சேவ் பண்ணிட்டு வந்துடணும் இப்படி கரஸ்பாண்டிங்காக மாற்றி மாற்றி சேவ் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் பொசிஷனும் நமக்கு கிடச்சிக்கிட்டே பொசிஷனில் வேல்யூவும் நமக்கு கிடச்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொன்னேன் அதை மாற்றும் போது பழைய ஆன்சரை எஸ் டூவில் சொல்லிடணும் அப்படின்னு அப்போ ஃபஸ்ட் ஆன்சராக நம்ம எழுதணும்னு சொன்னேன் எஸ் டூ ஈக்குவல் டு எஸ் ஒன் ஃபஸ்ட் ஆன்சராக எழுதுங்க அடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் எஸ் ஒன் ஈக்குவல் டு ஏன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மாற்றி எழுதிட்டாங்கன்னா என்ன நடந்திருக்கும் ஏ ஆஃப் ஐயில் இப்போ வந்து 15 இந்த எஸ் ஒன்ல 15 நடந்திருக்கும் அடுத்த ஸ்டேம் எஸ் டூ ஈக்குவல் டு எஸ் ஒன் கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ எஸ் ஒன்ல என்ன வந்துட்டு 15 வந்துட்டு 20 இருக்காது அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம எழுதணும்னு சொன்னேன் ஓகேயா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிட்டு அடுத்த அதுக்கப்புறம் நம்ம வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க 20லேருந்து 15 மாற்றுங்க மாற்றி எழுதிட்டீங்கன்னா ரெண்டுமே சேம் ஆன்சராக வந்துடும் 15 வந்துடும் அதனால கேர்ஃபுல்லாக இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ்னா என்ன அர்த்தம் என்ன சொன்னால் லார்ஜஸ்ட்ல அதே மாதிரி சப்போஸ் எஸ் டூ வந்து அதோட சின்ன வேலையா நம்ம வந்து செக் பண்ண போனோம் அதோட சின்ன வேலையா இருக்கான்னு பார்க்க போனோம் அப்போ அதோட சின்ன வேலையா சப்போஸ் இருந்துச்சுன்னா எஸ் டூ ஈக்குவல் டு அதான் ஆன்சர்னு சொல்ல போறோம் அதே நேரத்தில் என்னது எஸ் ஒன் வேலி இருக்கக்கூடாது சேம் ஆன்சரா இருக்கக்கூடாது அதுதான் நம்மளோட கான்செப்ட் புரிஞ்சிச்சா லார்ஜஸ்ட் மாதிரி தான் என்ன வேரியபிளை மட்டும் நம்ம மாற்ற போகிறோம் இந்த சிம்பிள் வந்து லெஸ் தேன் சிம்பிள் கொடுக்க போகிறோம் மற்ற கோடிங் எல்லாம் சேம் தான் வேரியபிள் எஸ் ஒன் எஸ் டூன்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம் சரியா அந்த கோடிங்கும் பாருங்கள் அதுவும் உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க ஸோ நேராக கோடிங் போயிடலாமா கோடிங்கில் உங்களுக்கு என்ன ஸ்மாலஸ்ட் செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எப்போவுமே ஹெட்டர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க என்ன ஃபைல்டு ஸ்டாண்டர்ட் ஐஓ டாட் ஹெச்ஐ வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இன்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் ஸோ அரே வந்து நமக்கு வேணும் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஃபார் லூப் இது என் எலமெண்ட் எஸ் ஒன் எஸ் டூ வேரியபிள் இது எஸ் ஒன்ல என்ன ஆன்சர் இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்குது இது செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் இதில் ஆன்சர் இருக்குது அதுக்காக ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம் என்னையும் அரையும் இன்புட் வாங்கி கெட் பண்ணிக்கலாம் ஆன்சர் வந்து அரையில் சேவ் பண்ணிக்கலாம் இல்லையா இது நார்மலாக உங்களுக்கு தெரியும் இது சப்ஸ்டியூட் ஆகும் அப்போ ஐ சப்ஸ்டியூட் ஆகி ஏ ஆஃப் ஜீரோ ஏ ஆஃப் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏ எது வரை கொடுப்பீங்க என் ஈக்குவல் டு 8 ஏ ஆஃப் ஜீரோலேருந்து ஏ ஆஃப் 7 வரை இன்புட் நம்ம கொடுத்துட்டு வெளியே வரணும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும் எஸ் ஒன்னை ஃபர்ஸ்ட் வேரியபிளை சேவ் பண்ணுங்கன்னு சொன்னேன் எஸ் டூவை செகண்ட் வேரியபிளை சேவ் பண்ணிக்கோன்னு சொன்னேன் ஃபார் லூப் நமக்கு நார்மலாக ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இதை சொல்லிட்டோம் ஜீரோவை சொல்லியிருக்கோம் எஸ் ஒன் அதனால எஸ் ஒன்னை வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்போ பக்கத்தில் உள்ள கம்பேர் பண்ணால் தான் பெஸ்ட் அதனால ஒன்னுன்னு சொல்லணும் அப்போ ஏ ஆஃப் ஐ அப்போ ஒன்னு சப்ஸ்டியூட் ஆகும் அப்போ ஏ ஆஃப் ஒன்ல என்ன ஆன்சர் இருக்கோ அதை எஸ் ஒன்ல நம்ம கம்பேர் பண்ண போறோம் சின்னதான்னு கேட்க போறோம் இது சின்னதா சின்னதா இருந்தா என்ன சொன்னேன் எஸ் டூல வந்து சப்போஸ் வந்து ஏதோ ஒரு ஆன்சர் இருக்கு அந்த ஆன்சர்
எதா மாறப்போகுது, எஸ் ஒன்னா மாற்றிக்குவோம் போகிறோம். எஸ் ஒன் ஈக்குவல் டு வந்த இப்போ செக்கிங் ஆன்சர் வந்து மாற்றிக்க போகிறோம். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா எஸ் டூ சின்னதாக இருக்கா சப்போஸ்ன்னு கேட்கணும். எஸ் டூ சின்னதாக இருந்துச்சுன்னா எஸ் டூ தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகிறோம். அதே நேரத்தில் இது ரெண்டும் சேமாக இருக்கக்கூடாது, எஸ் ஒனும் எஸ் ஒன் வந்து சேமாக இருக்கக்கூடாது, சரியா? அப்போ இந்த லூப் அவுட் என்னது, கண்டிஷன் ட்ரூனா இதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இது எல்ஸ் பாட்டு, இதை விட்டுட்டு இங்கே வந்துடுவோம். கண்டிஷன் ட்ரூனா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நடந்துட்டு எல்ஸ் பாட் இவ்வளவும், இங்கே வந்துட்டு அகெயின் இன்க்ரிமெண்ட் ஆகி அடுத்த ஸ்டெப்புக்கு போய் அடுத்த எலமெண்ட்டை வந்து செக் பண்ண வரும். எது சின்னதா அதோட சின்னதா அப்படின்னு பார்க்கும். சின்னதாக இருந்துச்சுன்னா செகண்ட் ஆன்சர் எதுவாக இருக்கும், எஸ் ஒன் ஆன்சராக மாறிடும். எஸ் ஒன் ஆன்சர் வந்து இப்போ செக் பண்ண ஆன்சராக மாறும், சரியா? கண்டிஷன் ஃபால்ஸ்னா இதே மாதிரி ஒரு செக்கிங், எஸ் டூ வச்சு செக் பண்ணி அதுதான் ஸ்மாலஸ்ட்னு சொல்லிட்டு வரோம், சரியா? இதுதான் நம்மளோட ஸ்மாலஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பருக்கான கோடிங். இப்போ ஆன்சர் எங்கே இருக்குது, எஸ் ஒன்ல ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்குது, எஸ் டூவில் செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்குது. இப்போ ப்ரிண்ட் பண்ணிட்டு வந்துடலாமா? ப்ரிண்ட் பண்ணிங்க பாருங்க, ஸ்மாலஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் என்ன வேரியபிள், எஸ் ஒன்ல ஸ்மாலஸ்ட் நம்பர் எஸ் ஒன்ல இருக்கு. நியூ லைன் கொடுத்தீங்கன்னா அடுத்த லைனில் ப்ரிண்ட் ஆகும், செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு எஸ் டூ செகண்ட் வேரியபிள், எது இதாகும் சப்சீட் ஆகும். கரெக்டாக எழுதணும், கமா ஃபர்ஸ்ட் வேரியபிள்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் சப்சீட் ஆகும், இது வந்து செகண்டுக்கு சப்சீட் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி கரஸ்பாண்டிங்காக எழுதணும் ப்ரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு அழகாக ரெண்டு லைனில் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு ஆன்சர், செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு ஆன்சர்னு ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது என்னது, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் இல்லையா? அது இன்ட் மெயின் யூஸ் பண்ணனால கட்டாயம் இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு வேணும். அடுத்தது மெயினாக க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளோட மைன் ஸ்மாலஸ்ட் அண்ட் ஸ்மா செகண்ட் ஸ்மாலஸ்டோட கோடிங் அண்ட் கான்செப்ட். கிட்டத்தட்ட ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் கண்டுபிடிச்ச மாதிரி தான் அந்த கோடிங். இது தியரியில் வந்து மோஸ்ட்லி வந்து கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.